Panda. I got broads in Atlanta. Since you don't need a fan. Credit cards and scammers. Hitting the licks in the band. Legacy. Video பாக்குற மாதிரி ரன்னிங் ஹெட் ஷாட் அண்ட் எல்லாமே அடிக்குது, எல்லாமே ஹெட் ஷாட் வேணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மிச்சப்படி இல்லைப்பா, எனக்கு ஹெட் ஷாட்லாம் வேணாம், நான் நார்மலாகவே சும்மா பாட் டம்மே வச்சுட்டு போகிறேன்றவங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணி கூட பார்த்துட்டு போங்க, இல்லை பார்க்காம கூட போங்க, அதெல்லாம் நம்ம மேட்ரு கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மிச்சப்படி நீங்கள் பார்க்குறவங்க வந்து அப்படி பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் ஏற்றிட்டு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஹெட் ஷாட் அடிக்கணும்னா ஒன்றுமே இல்லை, நான் சொல்கிறேன் அப்படியே டிப்ஸ் மூணு டிப்ஸாக நான் சொல்கிறேன், அது மட்டும் பார்த்துங்க. நார்மலாக வந்து நீங்கள் ஒன்று வந்து முதல்ல எனிமி மேலே ரெட் ஆட்டே படாத மாதிரி லெஃப்டில் எதனா ஒரு சைடில் கால் பக்கமோ இல்லை வந்து எதனா ஒரு பக்கம் லெஃப்டில் லெஃப்ட் சைடு வச்சுட்டு ஃபயர் பட்டனை கீழே இழுத்து அப்படி ரைட் சைடு காத்துக்கணிங்கன்னா கரெக்டாக அதாவது எனிமி இருக்கிற சைடு காத்துக்கணுன்னா சூப்பராக வச்சாடுவோம். இது வந்து யூடியூபர் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த தான் நிறைய ட்ரை பண்ணுறது, எல்லாருமே இந்த மாதிரி தான் அடிப்பாங்க. நீங்கள் பாப்புலர் யூடியூபர், நீங்கள் யார் வேணாலும் எடுத்துங்க, இப்படி தான் அடிப்பாங்க. M1887 எல்லாருமே இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க, அதாவது நீங்கள் அவங்க வந்து கஸ்டம் மேட்ச் போட முடியலாம் கூட பார்த்துப்பீங்க, இந்த மாதிரி தான் அடிப்பாங்க. அப்படியே அழகாக லெஃப்ட் சைட்லேருந்து அடி வச்சு அடிப்பாங்க. இது வந்து முதல் ட்ரிக்கு, இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலனா வந்து வீடியோ கூட கொஞ்சம் அப்படியே எல்லாத்தையுமே ஓட்டி ஓட்டி கூட இல்லை வந்து ஸ்லோ பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து யூடியூப்லேயே கூட ஸ்லோ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், யூடியூப்லேயே ஸ்லோ பண்ணினா கூட கரெக்டாக இந்த மாதிரி நான் ஃபயர் பட்டன் எப்படி தவுத்துறேன்னு சொல்கிறேன் உங்களுக்கே தெரியும். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஆர் ரைட் சைடு, இது வந்து ஆல்ரெடி கூட வீடியோ சொல்லியிருப்பேன், அது பார்க்காதவங்க மறுபடியும் கூட போய் பாருங்கள், அதிலேயே கூட இன்னும் சூப்பராக சொல்லியிருப்பேன், அதனால் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. அது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, லெஃப்ட் சைடு இப்போது எனிமியோட தலை வந்து நீங்கள் இல்லை மேலே பட்டுச்சு பாரு, ரெட் ஹாட் பட்டுச்சு, இதுக்கப்புறம் நான் ஹெட் ஷாட் அடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. அது வந்து நீங்கள் எப்படி சுற்றினாலும் வந்து ஹெட் ஷாட் வேத்து நிறைய வாய்ப்பு இருக்குது, எப்படி சுற்றினாலும்னா வந்து ஆனால் நீங்கள் ஃபயர் பட்டன் சுற்றினா தான் வேலை ஆகும், அப்படி ரைட்டாக ரைட் சைடு பக்கம் ஃபயர் பட்டனோட ஒரு மூலையில் வந்து ரைட் சைடில் பிடிச்சி அப்படி செல்லுன்னு மேலே தூங்கினீங்கன்னா சூப்பர் ஹெட் ஷாட் வரும். அந்த மாதிரி லெஃப்ட் சைடில் லைட்டாக பிடிச்சி தூங்கினாலும் சூப்பர் ஹெட் ஷாட் வரும். ஃபயர் பட்டனில் ரைட் லெஃப்ட் சொல்கிறேன், நீங்கள் வந்து லெஃப்ட் ஃபயர் பட்டன் யூஸ் பண்ணிட்டு போகிறீங்க அப்படிலாம் பண்ணிங்கன்னா ஹெட் ஷாட் ரொம்ப ரேர் தான், அதனால் வந்து அதை ட்ரை பண்ணாதீங்க. இதிலே வந்து நீங்கள் ரைட் சைட்லேருந்து லைட்டாக தூங்க, உங்களை வந்து இழுத்து தூக்கினா தான் ஹெட் ஷாட் வேணும்னு சொல்ல, நீங்கள் வந்து லைட்டாக ஒரு மூலையில் பிடிச்சி சுற்றினாலே அதையும் வந்து ஃபயர் பட்டன் ரவுண்ட் பண்ணது மாதிரி தான் காமிக்கும். இப்போ நான் அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பேன், உங்களுக்கு வந்து ரவுண்ட் பண்ண மாதிரி காமிக்கும் ஃபுல்லாக, அதனால் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக ஹெட் ஷாட் வரும். இதை தான் வந்து யூடியூபர் சைட்லேருந்து நிறைய பேர் இந்த மாதிரி தான் அடிக்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெட் ஆட் வச்சு லெஃப்ட் ஆர் ரைட்டு பண்ணியாச்சுமா, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மூணாவதாக பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும்னா ஒன்றுமே இல்லை, நம்ம இந்த டெசர்ட்டுகளில் இதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன், எனிமியோட செஸ்ட்டில் வச்சு அப்படியே டேரெக்டாக ட்ராக் பண்ணினா சூப்பராக ஹெட் ஷாட் வரும். அதே மாதிரி நீங்கள் வந்து எனிமி உங்களோட ஸ்டேட்லேருந்து வந்தாவோ இல்லை ஸ்டேட்லேருந்து போனாவோ, இப்போ உங்களை பார்த்துட்டு பயந்துட்டு அப்படி லைட்டாக எதிரில் திரும்பி ஓடுறாங்கன்னா அன்னைத்தி ட்ரை பண்ணுங்கள். அந்த மாதிரி உங்களுக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் ஓடிடுறாங்கன்னா அன்னைத்தி ட்ரை பண்ணுங்கள், அப்படி செஸ்ட்டில் வச்சு சும்மா நீங்கள் ட்ராக் தூங்கினாவே சூப்பராக ஹெட் ஷாட் வரும். இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இந்த நான் சொன்ன இந்த ரெண்டு மூணு ட்ரிக்கில் இந்த ட்ரிக் நிறைய பேருக்கு யூஸ் ஆகும், ஏன்னா நிறைய பேருக்கு ஸ்டேட் டு ஸ்டேட்டாக தான் ஓடிடுற போகிறாங்க. இப்போ வந்து நீங்கள் கவர் எடுத்து நிற்கும் போது அப்படியே அந்த சைட்லேருந்து அப்படி ஓடிடுறாங்கன்னா, இப்போது எதனா ஒரு ரைட் சைட்லேருந்தோ இல்லை எதிர்லேருந்து ஓடிடுறாங்கன்னா உங்களுக்கு சூப்பராக உங்களுக்கு வந்து அவனோட ஹெட்டினோட லெவல் சூப்பராக மாட்டோம், அதனால் இந்த ட்ரிக்கு நல்லா யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து இந்த மூணு ட்ரிக்கில் நிறைய பேருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் ட்ரிக் நான் சொன்ன பாருங்கள் லெஃப்ட் சைடில் வச்சு தூக்குறது, அதுதான் வந்து மோஸ்டான இதில் நல்லா விழும், சூப்பராக மொத்தமே ரெட்டில் குறையும். மிச்சம் இந்த ரெண்டுத்தில் வந்து கொஞ்சம் எல்லோ டாட்டில் கூட போகிறது வாய்ப்பு இருக்குது, ரெட்டில் வந்து கொஞ்சம் குறையும், ஆனால் ஹெட் ஷாட் தான் காமிக்க, எல்லாமே ஹெட் ஷாட் தான் வரும். மிச்சப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, அதான் சொல்லிடுறேன், நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை சொல்கிறதுக்கு வரல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வந்தவங்களுக்கு நன்றி. இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும், ஸ்கிப் பண்ணால் பார்த்தவங்களுக்கு, ஸ்கிப் பண்ணி பார்த்தவங்களுக்கு ஒர்க் ஆகாமல் சொல்கிறதுலாம் வந்து ரேர் தான், ஏன்னா ஸ்கிப் பண்ணால் பார்த்து வந்தீங்கன்னா இது நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், லெஃப்ட்டில் வச்சு எப்படி சுற்றுறது, ரைட்டில் வச்சு எப்படி சுற்றுறது, எனி மேலே வச்சா எப்படி அடிக்கிறது, இந்த மாதிரிலாம் எல்லாமே உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். அதனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், 100% இல்லை 101%, ஏன் 1000% கூட உயர்த்து வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்திட்டு ஆல் கொடுத்துருங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே கொண்டே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்க, ஒன்று ஒரு சின்ன ஒரு இது ஒன்று சொல்லுவேன், நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு சொல்லி சொல்லுங்கள். அந்த மாதிரி நேற்று வந்து என்னோடய ஃபேஸ் வச்சு தமிழ் போட்டிருப்பேன், அது யார் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு தெரியல,
டாக் அதுவும் கண்டிப்பாக போய் பாருங்கள். அந்த மாதிரி யார் யாரெல்லாம் டபிள்யூடி தமிழ் சேனல் வந்தீங்களோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் வந்து கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.